நாடோடி மன்னம் பாரு எங்க வீட்டு புள்ள பாரு நாடோடி மன்னம் பாரு எங்க வீட்டு புள்ள பாரு உண்ணா வீரதம் பாரு சார மாரியல் பாரு மரத்த வெட்டி போறான் பாரு முகமூடி கொள்ள பாரு முடிச்சவிக்கு பயல பாரு 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 நல்லா பாரு ஓடுறாங்க படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாக்காதீங்க நம்ம டைம் வை சாப்பிடுங்க குடிமகன் விட்டுட்டு நீ வேணா வேற இடத்துக்கு போயா ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி ஐஸ் விக்க முடியே ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும் அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா இந்த டப்பாவுல படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி அழிவாங்க சே 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 நாயே இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க சின்ன புள்ளையில எங்க டைஸ் வைக்கிறவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு டேய் இந்த டப்பாவுல ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா இந்த டப்பாவுல படம் பார்த்த டைரக்டர் யாராரு எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது என்ன கேவலமா பேசாதரா நானும் ஒரு பெரிய பையன் தான்டா டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன் தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவ பயாஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டா ஏன் தியேட்டர் வைத்தீங்க அது ஒரு பெரிய கதை பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன் அடுத்த பேரு ஒட்டி நிறைய பணம் அண்ணே என்ன தெரியுதா யாருப்பா நீ நல்லா பாருங்க நல்லா தான் பார்த்த யாருன்னு தெரியல யாருப்பா நீ நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி என்னது பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா அப்ப பொட்டி நிறைய பணம் இப்ப பொட்டி நிறைய ஐசா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதா இத புரியுங்க போன வாரம் 15,000 பேங்க்ல போட்டேன் இந்த வாரம் 14,700 ரூபீஸ் தான் இருக்கு 300 ரூபீஸ் கம்மியா இருக்கு இது எப்படி சரி கட்டுறது வெள்ளச்சாமி எது வெள்ளச்சாமியா ஏ குள்ளி பேர் வச்சு கூப்பிடுற நீ கூட பிறந்தவங்களை அண்ணன்னு கூப்பிடலாம் மரியாதை கொடுக்கறவங்கள அண்ணன்னு கூப்பிடலாம் மனசுக்கு பிடிச்சவங்கள அண்ணன் கூப்பிடலாமா சரி தம்பின்னு கூப்பிடு ஏய் இத்தனை நாள் அந்த சொரி மண்டையன் கோண வாய மனசு இருந்துட்டு இன்னைக்கு என் மனசுக்கு வந்தீங்கன்னா எனக்கு சொரி பிடிச்சிரும் என் வாயும் கோண வாயா போயிடும் தள்ளி உட்காரு இல்லங்க அவர்தான் என்ன நினைச்சிட்டு இருக்காரு நான் எப்போ உங்களதான் நினைச்சிட்டு இருக்கேன் என்னது அஞ்சல நீ சொல்றது உண்மையா கண்ணு தெரியாதவனா வெள்ளச்சாமின்னு நான் எப்படி உங்களை கண்டுபிடிச்சேன் எப்படி எல்லாம் உங்க ஸ்மெல்லுதான் என்ன Our love is always bright. ஐயோ நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற இங்கிலீஷ் அறிவுக்கு ஹாலிவுட்ல தான் பிச்சை எடுக்கணும். Let us go to America after marriage. Yeah. ஏ கேட் திறந்து விடுடா ஜனங்க வர்றாங்கல்ல சும்மா ஏன்டா? எக்ஸ்கியூஸ் மீ இங்க போன் இருக்கா ஒரே ஒரு மெக்க போன் இருக்கு அது ஓட்டுங்க அது நீங்க டெலிபோன் கேட்க ஐயோ அது வில்லேஜ்ங்க டெலிபோன்ல இருக்காது ரொம்ப தமாஷா பேசுறீங்க நீங்க தான் இங்க ஆபரேட்டரா ஆமாங்க பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அது பல ஊர் ஓடி தேஞ்ச பிரிண்ட்ங்க நீங்க பிரிண்டா ரொம்ப பிரைட்டா இருக்குங்க அதுங்க பானு மகேந்திரா அசோக் குமார் பாபு நிவாஸ் சபாபதி இப்படி பெரிய கேமராமேன்கள் எல்லாம் பிரைட்டா எடுத்து கொடுக்கறனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க ஹலோ என்னடா கண்ணு தூசி தூசினா உள்ள எடுக்கிறது இங்க என்ன வந்து அதுலயே ஒண்ணு இல்லீங்க
இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு, இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம். டேய் போட உள்ள பாடுவா. இது ஒரு சோரி நாயங்க. ஐயோ பாத்தீங்களா, நான் சொல்ல சோரி நாயின்னு அங்க நின்றுதான் புடவை கடிச்சுப்பானுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஐ அம் கமிங் ஃப்ரம் பாம்பே. பேபே பாம்பேல இருந்து வந்திருக்கேன். பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க? எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டறாரு, அதுக்கு லேண்ட்ஸ் பாக்க வந்தோம். உங்க அப்பா இந்த ஊர்ல மில் கட்டறாரா? கட்டடும் கட்டடும். ஆமா, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளத்துக்கு நான் வேற பாப்பனா? நான் என்ன சாதாரணமானவனா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலபரம் எல்லாம் இருக்கு. அப்படியே எவ்வளவு நிலம் இருக்கு? ஒரு 25 ஏக்கர் தேரும்ங்க. அது மட்டும் இல்லங்க, ஒரு 29 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற 5-6 பேருங்க, அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லங்க. அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்குதோ. ஆமா, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா? வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துல கூட்டி போலீங்க. அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு? அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து. சரி. இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாங்க, அடிக்கடி வரேன். வாங்க. பாய் 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 பாய். ஹாய். ஐயோ தண்ணி ஊத்துற சத்த கேக்குதே. ஐயோ என்ன நம்பினி, அதுக்குள்ள கைகளை போட்டா? ஓடுங்க. என்ன நம்பினி, இப்படி சோறுண்டீங்க உடம்பு ஏனத்துக்கு ஆவறது? இந்த இந்த ஒரு கம்பு மாறையாதும் குடி. இப்பதானே கட்டி தேடி போட்டு 5 தடவை சாப்பிட்டேன். அதுக்கு தான் இதுல இஞ்சி தட்டி போட்டிருக்கேன். நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சீக்கிரம் சேரணமாயிட. ஐயோ வன்பு சொல்ல தாங்க முடியல. ஆமா மச்சான் சாப்பிட்டாரா? அதுக்கு இன்னைக்கு முக்கியமான சோல் இருக்குதாமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில சாப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு போச்சு. அக்கா செல்மொழிக்கா, மம்மி சிஸ்டர் பிளீஸ் எவ்வளவு ஒரு கழுதை வெளியே வாங்கலையா? ஏய் பிச்சைக்காரனாய, நான் ஒருத்தன் இருக்கல்ல இந்த வீட்டுக்கே வரமா? போட அந்த பக்கம். யோ என்ன மிரட்ற? எடுக்கிறதோ பிச்சை, இதுல இலக்கான வேறையா? என்றைக்கு நான் அவனை கவனிச்சுக்கிறேன். ஆமா இவர் ஏரியா சீனா எல்ல, அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாட்டி சொல்லி டொபு டொபு டொபுன்னு சுடு தள்ளிடுவாரு. போடா பிச்சைக்காரன் நாய, நீ ஓடு வச்சிருக்க, நானாவது அலுமினியம் பாத்து வச்சிருக்க. போடா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். என்ன பால்கார பிச்சை எடுத்தீங்க, நாளைக்கு வந்துட்டீங்க? இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டருங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம் இருந்தா போடுங்க சிஸ்டர், போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர். அனாவசியமா என் வாய புடுங்காதீங்க சிஸ்டர். நான் கேட்டது தப்பா பால்கார? ஐயோ நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். காரணத்தை சொன்னா மட்டும் கரையும் சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் அரிசி வாங்கி வந்திருக்கிறேன், இனி உலை வச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்து விட்டு பாருங்க. நீ உலையே வைக்காதடி, மூஞ்ச பாரு, மூஞ்சூர் மாதிரி இருக்கிற எச்சு கையிலே நீ காக்கா ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியும். என்ன என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா? ரோசம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இத வந்துட்டனுங்கக்கா. அது ஒண்ணும் இல்லைங்கக்கா, பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்க, பாத்து போறான்னு வந்தங்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லீங்களா? எனக்கு எதுக்கு ஒன்றே நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகிற வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திரு வாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டறேன். ஏனுங்கக்கா? இன்னைக்கு பக்கத்து தெரு மார்க்கம் பள்ளி காடு குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறாக்கல. வடிவ பொலம வடிவ. அக்கா உங்க வீட்டுல சோறாக்குறீங்களாக்கா? இல்லக்கா. இனிமே வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கக்கா இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்கக்கா. ஏன் சொன்ன? என்ன கொண்டைய அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்த வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடுதான் பாக்கி இருக்கு. அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கேன், வாங்குற நம்ம சாப்பிடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுத்து பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் தலை பெருந்தலையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ இவகிட்ட விதண்டாவது மெஸ்னா சோறு போட மாட்டாளே. யக்கா யக்கா அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. யோ எங்க அப்பன் சாப்பிடல கண்ணு வைக்கிற யக்கம் போகாண்டல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க சொல்றேன்ல. அக்கா சோறு இல்லன்னு சொல்ல முடியானே, பிச்சைக்காரன் என்ன வச்சு போக மாட்டேங்கிறானே. ஏய் கட்டையை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதா? யக்கா பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்சா ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் கிழ பார்த்தாது நான்டா. ஐயோ ஏனுங்க என்ன ஆயிடுது உங்களுக்கு? அக்கா இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டுலயே பிச்சை எடுக்காரு, நம்ம பரம்பரை கௌரவம் என்ன? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில மூணு சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க கொப்ப, அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டா? ஏடா பிச்சைக்கார நாயகளா, மூணு நாயகள் உட்காந்து என் வீடு சோத்துங்கிறீங்க, எனக்கு ஒரு சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள பழச்சி எல்லாம் கிண்டாதீங்க, உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க. ஐயோ கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டேனே. இந்த சென்டிமெண்ட் உள்ள எல்லாம் வேண்டாம், சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல. சரி நான் காலையில போகும்போது 5 கிலோ அரிசியில கல் பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்தை இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. நாறு நாள் திம்பானுங்களே இவருங்க. என்ன கிட்ட போச்சு? 10 நிமிஷம் பெருமையா இருந்தா ஆகி போட்டு போகுது, மனுஷன் செத்தா போயிடறான். வாங்க. சரி நான் செத்து போயிருக்கூடாதுதான் தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா,
அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்கிற கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா? டேய் மாமா, உன்னை ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. 16வது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வெச்சுக்கிறேன் உனக்கு. என்ன விசிறி பிடிச்ச என்ன செய்றீங்க? பலகாரம் எல்லாம் சூடா இருக்கு, ஆத்திட்டு இருக்க போட ஈ அரிச்சிட்டு இருக்கு, ஓட்டிட்டு இருக்க. நீங்க ஆயிரம் சொல்லுங்க, ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான்? அட, நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது, இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையடா. தெரிய வைக்கணும். எப்படி ஈ எறும்பு ஓட்டணும்? எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற, அது ஓட மாட்டேங்குதா? எங்கிட்ட விடுங்க. நீ இரும்பு தான் அடிச்சிட்டு இருந்த, ஈ அடிப்பியா? எல்லா அடிப்பேன். அப்படியா? இல்லடே, ஆண்டவா என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா, வட சுடுவோமா? அவளுக்கு தெரியாது, நான் போய் சுட்டு வச்சிட்டு வர்றேன். ஒரு அஞ்சு நிமிஷம் கடையை பாத்துக்க. இந்த ஈ ஓடிக்கிட்டு. ஆமா, வடையா உளுந்த வடையா? புளுத்த வடை, புளுவோடு இருக்கும்ல. பொண்டாட்டிட்ட ரெண்டு கொடுத்து விடுங்க. பலகாரம் எல்லாம் குறைஞ்சுன்னா கை கால் இருக்காது. அப்படி இப்படி இதை விட்டு விட்டு விசிறி எடுத்து வீசிக்கிட்டு இருக்கா. அடே, உடனே சாகுதே, பரவாயில்லையே, மூட்டை பூச்சிதான் சாகு நினைச்சேன், இது சாகுதே. அண்ணே அண்ணே, என்னடா சும்மா நொண்ணே நொண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்டேன்? அரே ஆண்டவா, என்னடா அது, ஒரு இயற்பு கூட காணும். இத பாத்தீங்களா, தேனீக்கள். எப்படி அஞ்சு நிமிஷத்துல இவ்வளவு பிடிச்ச? அது ஆண்டவங்கிறது. என்னங்க அலங்காரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன், இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன். இவருக்கு 4 கிலோ மைசூர் பாக்கு, எனக்கு ஒரு 3 கிலோ பூந்தி, கட்டி கொடுக்குறீங்களா? 7 கிலோ கொஞ்சம் இருங்க, நிறுத்தி தரேன். சரிங்க, புடிச்சுங்க. முத முத என் கடையில 7 கிலோ மொத்தமா வாங்க நாட்களே நீங்க ரெண்டு பேரும் தான். அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன். இங்க அடிச்சுக்காதீங்க, கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க. ஆண்டவா, நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுடா. இனிமே பட்டறைக்கெல்லாம் நீ போக வேண்டாம். அங்க என்ன சம்பளம் குடுக்கறாங்களோ அதை விட கூட 10 ரூபா குடுக்கறேன். என்னங்கண்ணா மூஞ்சில தூசி? ஆண்டவா, என்ன ஒரு கல்யாண கும்பல திரண்டு வந்துட்டு இருக்கு? ஆமா, எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க. சரக்கு வேற நான் கம்மியா போட்டுனேன். ஐயையோ, இன்னைக்கு கடையே காலியாக போகுது. வாங்க வாங்க, நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா? இல்ல, காது குத்து. யாரா குண்டல கேசி? நான் தாங்க. நீதானா? நான் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரெண்டு பேரும் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே. ஆமா, 7 கிலோ. அவங்க சொல்லித்தான் நீங்க வந்தீங்களா? அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க. என்னத்தடா கலந்த? நெய் தாங்க கலந்த. நெய்க்கா உயிர் போக? அப்பவே சொன்னாங்க. என்ன ஈ எறும்புலாம் கிருஷ்ணாயில் வாடப்பட்டா போயிரும்னு. இவர் தாங்க இதை கொடுத்து சாகடிக்க சொன்னார். அட பாவி, கடையா நடத்துற கடை பலகாரத்துல மூட்டை பூச்சி வந்து அடிக்க சொன்னா. உங்களால கடையை தான் உடைக்க முடியாது. எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா? எங்க வச்சு பாரு. இதா வச்சுட்டேன். கை தானே வைக்க முடிஞ்சது. ஐயோ, வேணாப்பா சாமி. அடிச்சுட்டேனே. அடிச்சா என்ன? போடுங்க தருமடி. ஏண்டா பசும்பாலுக்கு எருமை பால் கொடுத்த? இனிமே கடையை நடத்த கூடாது. இந்தாப்பா, நீ கேட்ட கத்தி கப்பல், குத்தி கப்பல், கபடா கப்பல், எல்லா கப்பல் இருக்கு. இதுக்கு நெஜ கப்பலே வாங்கி கொடுத்தோம். ஊர்ல கடல் இல்லையே சித்தப்ப. அட அத்தா, கப்பல் விடுங்க, நீ விடு. ஹேய் கண்ணா, நன்னா நன்னா நன்னா. பாலையில் நினைஞ்சுக்கிட்டு சரி கழி பிடிச்சிக்கல. வா உள்ள போய் ஃப்ரெண்டு கூட விளையாடு. ஐயே ஜே ஜே ஜே, சா சா உள்ள கப்பல் கொடு. என்ன இது, எதுக்கு மழையில் நினைச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்க? காத்து கழிச்சு பிடிச்சிக்கல. ஒரு நாள் நினைஞ்சா முளைச்சா போயிடுவாங்க. பாரு தாழ்த்த கேபிள, வந்து ஒரு வாரம் மாதிரி உனக்கு அப்பனாத்த நினைப்ப வரலையாக்க. ஊர் எதுன்னு சொல்லு, ஒரே நடுவில் கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். என்ன வயசு புள்ள வாசு தாண்டி வந்துட்டேன். ஊர்ல 4 பேர் தப்பா பேசுறதுக்கு முன்னாடி நானே கொடுக்குற. நீ தனியா நின்னு புலம்புறத பார்த்தா ஊர் ஒன்னதான் தப்பு தப்பா பேசு. அது போய் அரை மணி நேரம் ஆச்சு. போயிட்டாளா?
அஞ்சு என் பொண்ணு மொழையில் நினைது என்னடா அவன் புறா நினைஞ்சா ஓடி போய் பிடிக்கிறான் புள்ள நினைஞ்சா ஓடி போய் நிக்கிறான் இனிமே கொடை நினைஞ்சா கொடைக்கு ஒரு கொடை பிடிப்பான் போல் இருக்கு அஜய்யோ நீ ஏமா மழையில் நினைற தடிக்கடி பிடிச்சி போகுது ஐயோ என் புள்ள மழை நினைதே ஒரு நாள் நினைஞ்சா முளைச்சா போயிருவா நீ ஏன் அத்தை நினைற நீ ஓ பிள்ளைக்கு கொடை பிடிக்கிற நான் என் பிள்ளைக்கு கொடை பிடிக்கிறேன் ஐயோ நீங்க எதுக்கு நான் மழையில நினைறீங்க ஒரு நாள் நினைஞ்சா முளைச்சா போயிடுவோம் எனக்கு எதுக்கு நீங்க நினைச்சுக்கிட்டு ஒரே நாள் மழையில நான் முளைச்சு போகணுங்க ஏய் அங்க என்னடா பாக்குற மழை நிக்கிறான்னு பாக்குறேன் அங்க நின்னு பார்த்தா தெரியாது இங்க வந்து நின்னு பாரு இத கொஞ்சம் புடி நல்லா பார் நல்லா பார் கீழே விழுந்து பார் எல்லாம் இந்த நாயால வர செத்த நாயாட்டு தண்ணிக்குள்ள போய் பொத்திட்டு விழுந்தா தண்ணி போய் மூக்கு ஏறி இந்த மாதிரி வந்திருக்கு அவனை விடுற இந்த பயபுள்ளிய சொல்லணும் கிழவி கப்பல் விடுறா கப்பல் அமராவதி டேம் மாதிரி இருக்கு நீ அப்படியே மூக்க தூக்கிவா நான் அப்படியே உள்ள விட்டுறேன் இதுக்கு ஒரு அருமையான மெடிசன் இருக்கு டாக்டர் எம்பிபிஎஸ் சொல்றாரு சொல்ற மூக்குல ஒரு பாம வச்சா சளியெல்லாம் செதற முடியும் மூக்குல பாம் வைக்கிற எந்த ஊர்ரா நீ நிவாசிங்க ஏன் மத்தா போய் கூடாது சுமாரா நாய அதா இது சரிப்பட்டு வராது ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து மூக்குல திரிய விட்டுருவோம் ரெடி 1 2 3 சளி பிடிச்சதுக்கு ஏன் எல்லாரும் இந்த பாடு பாடுறீங்க சளிக்கு நண்டு ரசம் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும் டா எங்க குடும்பத்துல நண்டு நட்டுவாக்கள் எல்லாம் சாப்பிடுறது கிடையாது ஆமா பாம்பு பல்லி கரப்பான் பூச்சி இதெல்லாம் தான் சாப்பிடுவோம் நீ சும்மா இருந்தாஜி பாப்பா ஏதோ வைத்தியம் சொல்லுது அப்ப ரெண்டு வேட்டைக்கு போலாங்கிறீங்களா போவோம் அப்ப நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன் எதடா துப்பாக்கி தோட்டம்லாம் ஆமா நண்ட துப்பாக்கி அரை சுடு புரிய தூண்டி போட்டு புடி கொடா புண்ணாக்குறங்க புறப்படுப்பா ஆத்து நண்டு கிடைக்கலன்னா குளத்து நண்டு குளத்து நண்டு கிடைக்கலன்னா வயல் நண்டு வயல் நண்டு கிடைக்கலன்னா கடல் நண்டு கடல் நண்டு கிடைக்காட்டி இந்த பின்னால நிக்கதே சாக்கடை நண்டு இத அடிச்சு ஒரு சட்டி நிறைய சூப் வைங்க எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க நாங்க வரலன்னு வைங்க நாய்க்கு எடுத்து ஊத்துங்க அது குடிச்சு செத்து போயிடும் வாப்பா ஸ்டார்ட் டேய் இதுன டைனிங் டேபிள கொல்ல மாட்டே இந்த கொட்டு கொட்ற நல்ல உடைக்க வேணாமா சரி இதுல ஒன்னு போடு வக்கனே மட்டும் நிக்க தெரியுது ஒண்ணு சொன்னது சரியா தான் இருக்கு சரியில்லை இறங்கு மெல்ல 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 என்ன மூடிய தூக்குற மொள்ள மொள்ளங்கற அடங்கப்பா என்ன இந்த தீனி திங்கிறா இதோட நண்டு வம்சமே அழிஞ்சுதுரா புள்ள சாப்பிடறத பார்த்து கண்ணு வைக்காத எங்க கண்ணு வைக்கிறது கண்ணே முடிக்க முடியல அடியில இருந்து முடி வரைக்கும் ஒரே எரிச்சல் ரொம்ப பிரமாதமா இருக்காத்தா நண்டு செஞ்ச கைக்கு தங்கத்தை ஒரு காப்பே செஞ்சு போடலாம் இந்த நண்ட தின்னு உடம்பெல்லாம் சூடேறி போச்சுரா சாமி உடம்பெல்லாம் சூடேறதே ஐயா ஐயா என்னது கட்டில் தூக்கி தூக்கி அடிக்குது கட்டில என்ன கபடி ஆடுறீங்க அப்படியே ஒரு கைய புடி தூக்கி விடு ஐயோ அம்மா கேள்வியா கேக்குறேன் எப்படி ஓடி போயிரு நண்ட தின்னுட்டு நான் படுற பாடு எனக்கு இல்லடா தெரியுங்க அம்மா என்ன சித்தப்பு தலையில உட்காந்து தண்டால் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்ப அவஸ்தா அவனுக்கு தண்டா தெரியும் நானாவது தண்டாலு அங்க பாரு நண்டு தின்ன ஏதாவது பண்ணுமாடா என்ன பண்ணு மாவா முருங்கக்காய காட்டிலும் 30 மடங்கு பவர் ஜாஸ்தி நண்டு தின்னு சூடேறி மாண்டவர் கோடான கோடியப்பா சொல்லத்தா இங்க வந்தியாப்பா ஆமா என் பங்காளி காப்பாத்துற விடு ஏய் பாத்திரம் அவன் புடனைக்கு நீ கடிச்சு வச்சு போற மனோரமா மாதிரி கையில கட்டிட்டு உருவிட்டு இருக்கீங்க ஏய் டோன்ட் டச் உள்ளங்கத்து விலைக்கு வாங்காம போயிரு அதான் இந்த நிலைமை நான் உங்களை விட்டு ஐயோ 1-2 தின்னதுக்கு இந்த பாடு படுத்து துராச்சு அண்டா கணக்குல தின்னானே அவனை என்ன பாடு படுத்துதோ வெண்டையமும் கிங்கினி சதங்கையும் எழுந்தாடே ஏதோ மிக்ஸ் பண்ற சங்கரா
போக வேண்டும் ஆய பேயை நீயும் கொன்று போட வேண்டும். ஆசை என்னும் புயல் வீசி விட்டதடி, ஆணி வேர் வரை ஆட்டி விட்டதடி. காப்பாய் தேவி காலைக்கடல் முடிகிறதே ஒரு வேலை. கண்டவானே என்ன மாட்ட வச்சியல்ல, இப்ப பார் நீ எப்படி மாட்டிக்கிறேன். நான் ரெண்டு நாளா தேடுறேன், குஞ்சு கவுண்டர் டெட் பாடியே கண்ணுக்கு தெரியலையே. நாயகி கடிச்சு எடுத்துட்டு ஓடிடுச்சா, பிண வாடையே எங்கும் அடிக்கவில்லையே. அந்த 1400 ரூபாய் பணமும் கிடைச்சு, பெட்டிக்கடை சாவியும் கிடைச்சு கடையை திறந்துட்டேன்னா, பெரியோர்களே தாய்மார்களே, வெற்றி எந்தன் கையில், வெள்ளி பணம் பையில, வேடிக்கை தேவையில்லை. என்ன ரெண்டு கரடி சுத்துது? ஓ, அந்த ரெண்டுல ஒண்ணு குஞ்சு கவுண்டரா? இனி நம்ம பாடியை தேட வேண்டியதில்லை, நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம். சாகும் போது சிரிப்பா, ஆனந்த சிரிப்பு, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். கீழே பாத்தியா, 100 ரூபீஸ் பணம். அஜோ, இந்த கரடிய ஒரு சுத்து சுத்தினா 100 ரூபாய் கட்டும். எது, ஒரு சுத்துக்கு 100 ரூபாயா? கரடி முட்டுமா? முட்டாது, வா சீக்கிரமா வா. நான் சுத்தினது நான் பொறிக்கிறேன், நீ நிறைய சுத்தி சுத்தி பெரிய கோடீஸ்வரன் ஆயி சூப்பர் மார்க்கெட் வெயி. கக்கே நோட் போட்ட கக்கே, நல்ல கக்கே. அப்பா பேரன்பா, அந்த பெரியோர்களே தாய்மார்களே, ஒருத்தனுடைய சாவு கரடி கையால தான் சாகணும்னா அதை மாத்த யாரால முடியும்? செத்து போச்சா, பணம் தான் கக்கல, இருக்கிற காசு பஸ்ஸுக்காக பொறுக்கிட்டு போயிருவோம். ஐயோ.